switch it up like. Hi, hello, furious Tamilan. Okay, guys, in the video, I'll bring parting ஒரு ஸ்டார் கேமிங் கில்டுக்கும் எங்களுக்கு நடந்த ஒரு சும்மா ஃபன் மேட்ச்சு. ஃபன் மேட்ச்னா அவர் தான் கேட்டாரு, அவர் ஸ்டார் கேமிங்லேருந்து ஒருத்தர் கேட்டாரு, ப்ரோ நாங்கள் வந்து டெஸ்ட்ராய்ட் ஸ்ட்ரீமில் நீங்கள் விளாடாத பார்த்தோம் ப்ரோ, அதனால் ப்ரோ ஒரு ஃபன் மேட்ச் ஒன்று போட்டுக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டார். ஓகே ப்ரோ போட்டுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். யார் என் கூட யார் எந்த என் டீமில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் எஃப்எஃப் தமிழன் த்ரீயு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன் லவ் த்ரீ டிஎன் லவ் ஃபைவ், அவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கில்டு. நான் அதே மாதிரி தான் டெஸ்ட்ராய்ஸ் கூட ஆடும் போது எங்கள் கில்டுக்கு வந்து சொன்னாங்க, ப்ரோ நாங்கள் உங்கள் கில்டுக்கு வரோம் ப்ரோ, எங்கள் ஸ்கில்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஏற்றுக்குங்க ப்ரோ அப்படின்னாரு. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிறாங்க, எங்கள் டீமில் எங்கள் அவங்க டீம்லேருந்து ரெண்டு பேர், எல்லோரும் எங்கள் கில்டு தான், நாலு பேருமே எங்கள் கில்டு தான். டிஎன் லவ் டிஎன் லவ் த்ரீ டிஎன் லவ் நாட் ஃபைவ் ரெண்டு பேருமே எங்கள் கில்டு தான். எங்கள் நாங்கள் நாலு பேர் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கோம். அந்த பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார் வாண்டட் எம்எஸ் 03 ஆமாம் ஸ்டார் டிஎஸ் எல்பி எமண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேர், அவங்க நாலு பேர் நாங்கள் நாலு பேர் அப்படின்னு இருக்கிறோம். ஓகே ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா செம்ம அடி, சும்மா பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா அடி தூக்கி விட்டேன் நான். ஒன் டேப்பில் பார்த்தீங்கன்னா 176 ரெண்டு அடி போயிடுச்சு, சும்மா நச்சு நச்சுன்ட்டு ஓகே மெடிக்கிட்டு போடுறேன் எதுக்கு அப்படி சும்மா அப்படியே ஓடி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி விட்டேன். ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம டஃப் கொடுத்தாங்க, ஐயோ வேறு லெவல் டஃப் கொடுத்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-6 சொல்லிட்டு தான் நாங்களே வின் பண்ணோம், சும்மா வேறு லெவல் டஃப் கொடுத்தாங்க. 7-6 சொல்லி தான் நாங்களே வின் பண்ணோம், ஐயோ வேறு லெவல் டஃப் சும்மா சொல்லக்கூடாது, ஹெட்லாம் சும்மா நச்சு 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 நச்சுன்னு விழுந்துச்சு. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பேர்த்த முடிச்சிட்டேன். ஓகே மொதல் மேட்ச் முடிஞ்சிருச்சு, ரெண்டு மேட்ச் முடிச்சுன்னு சொல்கிறதுக்குள்ளேயா முடிக்கிறது. ஓகே இந்த பக்கம் நான் டபுள் பேரல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைமில் கிடச்சிருந்தேன் டபுள் பேரல், டபுள் பார்த்தீங்கன்னா 1000 டைமில் கிடச்சிச்சு. ஓகே நான் வாங்கி ஒரு மேட்ச் கூட நான் போகல, ஃபஸ்ட்டு மேட்ச் இதுதான் போனேன், அதாவது ட்ரையலுக்கு இந்த மேட்ச் தான் போனேன் நான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அடிக்கவே வரல, சும்மா டப்பு டப்புனு முடிஞ்சிச்சு, வேறு லெவலில் முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு இந்த ஸ்கின் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்கின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கின். ஆனால் எனக்கு அந்த சிங்கிள் டேமேஜோட ஸ்கின்னோட எனக்கு இந்த ஸ்கின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் உண்மையை சொல்லணும்னா. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, சும்மா புல்லெட் பார்த்தீங்கன்னா சல்லு சல்லுன்னு போயிடுது உங்களுக்கு உங்களுக்கு இந்த மேட்ச்சில் காட்டுற மாதிரிங்க, தேர்ட் ரவுண்டில் காட்டுற மாதிரிங்க, வேறு லெவலில் இருந்துச்சு ஸ்கின்னு. சும்மா அந்த ரீலோட ஸ்பீடு சும்மா டக்குன்னு ஆயிடுது, இதோ அவ்வளோதான் ரீலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆயிடுது. ஓகே ஓகே இந்த பக்கம் காட்டுற மாதிரிங்க. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டார், ஓகே அடிச்சிட்டேன், அடிச்சிட்டு க்ளோவால் போட்டு நான் சுற்றிட்டு இது அவ்வளோதான் ஆயிடுச்சு, அவ்வளோதான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு தெரிஞ்சிருக்க இல்லைன்னு தெரியல, ஆயிடுச்சு அவ்வளோதான் அவர் என்ன அடிக்கிறாரு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு அந்த ரீலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு ஸ்கின். ஆனால் ரீலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டபுள் பார்த்திங்கன்னா ரெண்டே புல்லெட் தான், அது ரீலோடு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோடு தான் ஏற்கனவே அதில் ரேட் ஆஃப் ஃபயர் பழைய ரேட் ஆஃப் ஃபயர் பண்ணான்டா இது. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் முடிச்சிட்டோம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் தமிழ் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முடிச்சிட்டான். ஓகே இந்த ஒரு ஒருத்தர் மட்டும்தான் யார் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிஎஸ் ப்ரோ மட்டும்தான் இருக்கிறாரு. ஓகே நான் ரெட்டியாக இருக்கிறேன், வா வெளியே வா வெளியே வாங்க வெளியே வாங்க ப்ரோ வெளியே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவங்க பார்த்தீங்கன்னா அடி விட்டுருவேன், அடி விட்டுருவோம் சுற்றி க்ளோவால் போட்டுக்கோப்பில, ஐயோ எங்கப்பா சுற்றி க்ளோவால் போட்டார் அவனை சொல்லுவேன், டே உட்காரா உட்காரா அவன் மேலே ஏறிக்கிறான்னு சொல்லிட்டு ஏறி ஸ்டப்பு டப்புனு எடுத்து ஓகே ஒரு அடி விழுமா இருக்கு நச்சுன்னு. ஓகே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கில் வேறு லெவலில், வேறு லெவல் கம்பேக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே ஆனால் நாங்கள் வேறு லெவலில் கம்பேக் கொடுப்போம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது, அபிரேட்டில் நடந்திருக்குதா? ஓகே ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே இந்த பக்கம் ஒரு அடி அடித்தாச்சு, ஓகே அடிச்சுட்டு ஒரு சுற்றி க்ளோவால் போட்டுக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. ஓகே நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளட் கொடுத்துட்டான், ஒரு ரேடியோ எனக்கு பிறகு மவுஸ் இது கட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இது மாற்றிட்டு அதனால்தான் வரலேட் அவர் உள்ளே நாக் பண்ணிட்டு நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வேற லெவலில் முடிச்சிட்டாங்க பிளேயர்ஸை, இவர் ஒன்று தான் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒருத்தர் நான் நாக் பண்ணிட்டேன் ஒருத்தர் இன்னொருத்தர் நாக் பண்ணிட்டான். ஓகே நான் டபுள் கில்லு வேறு லெவலு, ஓகே 7 கில்லு. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், நான் எத்தனை கில் அடிச்சிருப்பேன் சொல்லிட்டு லைட்டாக ஒரு கெஸ் பண்ணுங்களேன், வீடியோ பார்க்க முடியும் லைட்டாக ஒரு கெஸ் பண்ணுங்கள், எங்கேப்பா திடீர்னு இவங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஸ்டார்டிங்கில் புரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த மேட்ச் எனக்கு புரியல நெக்ஸ்ட் மேட்ச் தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டு திடீர்னு நாலு பேர் சும்மா சரசரன்னு ஒருத்தர் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கு மாதிரி என் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா அது என் ஸ்ட்ராட்டஜி தான், நான் ஓப்பனாக சொல்லணும் அது என் ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். கடைசியாக தோகிற டைம் அப்படி இப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா நாலு பேர் திரு திருன்னு ஓடுவோம், நாலு பேரும் நாலு பேர் போய் ஒருத்த மேலே சரசரன்னு பாஞ்சிடறது, அது வந்து நான் வந்து என் ஸ்ட்ராட்டஜியை வச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அது ஸ்ட்ராட்டஜி தானே, யாருன்னா அவங்க வச்சுட்டாங்க. ஓகே இவங்க பார்த்தீங்கன்னா 3-2 சொல்லிட்டு வின் பண்ணிட்டோம். ஓகே ஆரத்தில் ஒரு சும்மா லைட்டாக ஒரு தமாசாட்டி கொடுத்தாச்சு, ஐயோ ஹெட்லாம் போயிடுச்சு, அக்கா காக்கா நான் தான் கடிச்சேன் நான் தான் கடிச்சாக்கா வாக்கா வாக்க என்கிட்ட அடி வாங்கியிருக்காக்கா. ஓகே இந்த பக்கம் ஒரு நாக் பண்ணியாச்சு, ஓகே கில் எடுத்து கொடுத்துருங்க பசங்களா. ஓகே
எங்கெங்க இருக்கீங்க? ஓகே, சுத்தி ரவுண்டு கட்டி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அக்கா எங்க தான் இருக்குது? ஏகா வாகா வா, ஆஹா, என்ன அக்கா கட்டி விட்டா வேற அழுக்க போகுது. இந்த அக்கா ஆகா சுத்தி குளோபால் போட்டுருச்சே. ஐயோ, எக்கா ஏகா ஏகா ஏகா, ஒரே ஒரு அடிக்கா ஒரே அடிக்கா, விட்டவே இல்லை. நான் டபுள் MP40 அழிச்சு பிடிச்சிட்டேன், விட்டவே இல்லை. நான் அடி விட்டுட்டேன், எனக்கு அந்த அடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கிலோன்னு சொல்லிட்டு நான் விட்டவே இல்லை. கிடைச்சாரியும் ஓகே. இந்த பக்கம் வந்து ஒரு ஒன் டேப் அடிச்சிருப்பாப்ல. யாரு யாரு? ஆ, டிஎன் லவ் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒன் டேப் சும்மா எட்டி பார்த்துருக்காரு. ஒன் டேப் சும்மா நச்சுன்னு விழுந்துச்சு. ஓகே, நான் அப்படியே யாரையும் கில் எடுத்து கொடுத்துட்டு சுற்றி வருவேன். ஐயோ, இந்த பக்கம் ஓடுறா 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 அங்கு சாமி, ஓடுறா ஓடுறா. நான் இந்த பக்கம் ஆ சுற்றி பழைய இடத்துக்கே வந்தாச்சு. ஓகே, ஐயோ யார் படிக்கிறது? இரே இரே, நான் வரேண்ணா. ஓகே, போர் திரும்ப போர் ஒரு அடி போடு. நான் ஒன் டேப் ட்ரை பண்ணேன், இது விழுந்துருச்சு, நாலு மணி விழுந்துருச்சு. ஓகே, இந்த பக்கம் ஒரு கில் அடிச்சாச்சு. ஓகே, எங்கே ஒருத்தர் இருக்கிறார்? இருங்க இருங்க சார், வரேன். எங்கே ஓடுறீங்க? ஓகே, முடிச்சாச்சு. தம்பி எங்களோட பார்த்துங்க, நானே முடிச்சுட்டு போயிடுறேன். ஓகே, அதிகமாக நான் என்ன நினச்சேன்னா, இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க, மேலே பேர் காட்டலையா? பேர் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? ஓகே, இவ்வளோ தான் எனிமி அப்படின்னு நினச்சிருப்பீங்களே. நான் சத்தியமாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நான் அப்படி தான் நினச்சேன். ஓகே, எனிமி இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவர் மேலே பாய் போய்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரோ ப்ரோ அங்கே இல்லை ப்ரோ, இங்கே வாங்க ப்ரோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் போனேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த எக்கா தான். ஆ, அந்த எக்கா தான் சும்மா ரவுண்டு கட்டி உள்ளே உட்காந்துருக்குது. ஓகே, அழுத்தி பிடிக்கி அழுத்தி பிடிச்சி நான் பாட்டுக்கு சும்மா சர சரன்னு அழுத்தி பிடிச்சி டக்குனு டபுள் உள்ள எடுத்துறது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ், நான் சும்மா சொல்லக்கூடாது. ஆறதுல ஒரு ஹெட் போடு நச்சு நச்சு நச்சுன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, அண்ணா ஒரு அது ஆங்கிள்னே அண்ணனே ஆங்கிள்னே ஆங்கிள்னே. ஐயோ ஐயோ, அண்ணாத்த அண்ணாத்த அண்ணாத்த, அது ஏன்னாத்த ஏன்னாத்த அண்ணாத்த, கில் அண்ணாத்த கில் அண்ணாத்த. ஆஹா, ஓகே, ஓடு ஒரு ஓசி ஒன்று அழுத்தியாச்சு. ஆனால் இவன் திட்டுனா சும்மா திட்டு திட்டினாவே, அவன் டேமேஜ் மட்டும் பாருங்கள் கடைசியில் யாருது எஃப்எஃப் தமிழ் த்ரீது டேமேஜ் பாருங்கள், வேறு லெவல் டேமேஜ் இருக்கும். ஆனால் கில்லை எடுத்துருக்க மாட்டான், அவன் திட்டு திட்டுன்னு திட்டினான். டே டே டே, ஓசிக்கலாம் அழுத்துறீங்கடா, டே அநியாயத்துக்கு ஓசிக்கலாம் அழுத்துறீங்கடா. ஐயோ, அண்ணா தானத்தை நின்று இந்த அடி அடிக்கிறேன் இந்த அடிக்கிற. ஓகே, ஒரு குளோவால் போட்டு ரெடி பண்ணுவோம். நான் மேலே போய் மெடிக்கிட்டு சுற்றலான்ட்டு போவேன், அதுக்குள்ளே ஓகே முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாலு பேர் சடசடன்னு பாஞ்சு வேறு லெவல் ஒன்ட்டாப்பு, சடசடன்னு பாஞ்சு என்ன முடிச்சு விட்டாங்க ஆரம்பத்துலேயே. ஓகே, வீடியோ ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கட் பண்ணி விட்டுருப்பேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம் வீடியோ, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 27 நிமிஷம் வீடியோ, அதை 10 நிமிஷத்தில் எடிட் பண்ணுறதுக்குள்ளே படாதபாடுபட்டுவிட்டேன் நான். ஓகே, என்னப்பா ஒரு நாக் பண்ணுறாரு, டக்கு டக்குன்னு குளோவால் போட்டு ரிவீல் பண்ணால் மனுஷன் என்ன பண்ணுவான்? ஓகே, இன்னும் ஒரு தடவை நாக் பண்ணால் அவர் டெத்து. ஓகே ஓகே, டெத்து அவர் டேரக்ட் டெத்து டேரக்ட் டெத்து ஒன் டைம், ஏன்னா 3 டைம் தான் அளவுடு, 3 டைம் நாக் ஆகிட்டாருன்னா டேரக்ட் டெத்து. நான் இந்த இடத்துல கத்தனை அவர்கிட்ட, ப்ரோ அவர் அவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏறி ஓடிட்டார் ப்ரோ, ஜோனுக்குள்ளே போயிட்டார் ப்ரோ, நீங்கள் போயிருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கேட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 5 விசில் 6 விசில் வந்து நின்னார் சுற்றிக்கல. நான் அப்பயும் சொன்னேன், நான் வந்து என் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போயிடுச்சு. நான் சொன்னேன், ப்ரோ இந்த இடத்துல இருக்காதிங்க ப்ரோ, சென்டருக்கு போயிருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவர் குளோவால் தூக்கிட்டு இப்படி தான் ஓனார், ஓன மேத்தில் ஒரு முட்டி எம்மாண்டா ட்ரிபிள் கில்லு வேறு லெவலில். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்தாச்சு, வந்துட்டோம்னு சொல்லு, திரும்பி வந்து சொல்லு, போடு அடி விடு. ஆஹா, சுற்றி ஒரு குளோவால் போட்டு ஓகே முடிச்சு விடுது, முடிச்சு விடு தலைவா, முடிச்சது ஓகே முடிச்சு விட்டாச்சு. கில் எடுத்துட்டு தலைவா கில் எடுத்து, ஆவா ஆவா அண்ணாத்த அண்ணாத்த அண்ணாத்த, என் கில் அண்ணாத்த ஆவனா, என் கில் எடுத்துக்கிறாங்களே. ஐயோ ஐயோ, ஏற்கனவே 5 கில் வேறு லெவலில் எடுத்தாச்சு. ஆனால் இன்னமேடு தான் எனக்கு இன்னமேடு தான் பார்த்தீங்கன்னா என் டீம் சப்போர்ட், இது வரையும் சோலோவாக ப்ளே பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீம் சப்போர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, வேறு லெவலில் டீம் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஐயோ, என்ன இப்படியே நாக் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கில் வந்துருக்க வேண்டியது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கில் வந்துருக்க வேண்டியது. குளோவல் போட்டு குளோவல் போட்டு அப்படியே இது பண்ணிடுறாங்க. ஐயோ, யார் பார்த்து அழுத்தி பிடிக்கிற கேஸு? ஆனால் பிடிச்சாலும் போகிறவங்க ஒரு அழுத்தி, நீங்களே பாருங்கள், அவர் பிடிச்சது தான் கை கடைசி வரையும் எடுக்கவே இல்லையா அண்ணாத்தா, ஒரே அழுத்து தான் கடைசி வரையும் கை எடுக்கவே இல்லை. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கும் நான் அப்பயே நினச்சேன் இந்த பக்கம் சரி இங்கே குளோவால் சரி அவர் ஓப்பனில் இருக்கிற அடிச்சிடலான்னு சொல்லிட்டு போனால் இந்த இடத்துல குளோவால் போட்டு ரிவேல் பண்ணிச்சு, மெடிக்கிட்டு போடலான்னு பார்த்தா சடசர நாள் உள்ளே பூந்துட்டாப்ல. ஓகே, அந்த பக்கம் நான் டெத்தாக இருப்பேன். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நாக்கு, ரெண்டு பேரும் பாஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வராடுறா என் தலைமை டிஎன் லவ் த்ரீ, வாடா வாடா வாரே வாடே வான்னு சொல்லிட்டு ட்ரிபிள் கில் வேறு லெவலு, அது ஒன் டேப் ஒன்று விட்டேன்னு சொன்னார், நான் சரியாக பார்க்கல. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பார்க்க முடியும். ஓகே, 6-6 சொல்லிட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்குது. நான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா, அவங்க மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க, நான் கிட்டத்தட்ட லூஸ் பண்ண மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணியிருப்பேன், சாரி காய்ஸ். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6-6 அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. ஓகே, ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன், வரந்தலைவா வரந்தலைவா வரந்தலைவா, முதல்ல ஒன்று முடிச்சு விட்டுருந்த தலைவா, அவனும் எங்கள் அருகிட்டு சுற்றி போட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகே, அந்த பக்கத்தில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கலாம், வேறு லெவல் காய்ஸ் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த பக்கம் நில்லு தலைவா நில்லு தலைவா, ஒன்று முடிச்சு விடாமல் விடுறதில்ல தலைவா. ஆகா அக்கா அக்கா ஆகா அக்கா வேற தூக்கிட்டாங்கடா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாருக்கு ஒரு ரூம் மேட்ச்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன் நான், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, எங்கள் கில்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கில்டு மெம்பர்ஸு கில்டு ரூல் சொல்லிடுறேன் பாருங்கள், எபோவ் 65 லெவலு அது நான் சொல்லிடுறேன்.
எபோவ் 65 லெவல் இருந்தால் நாங்கள் வந்து கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து ஒன்னர் சொன் போடுவோம், ஒன்னர் சொன் போட்டு நாங்கள் வந்து ஸ்கில்ஸை பார்த்துட்டு நாங்கள் இது பண்ணிக்குவோம். ஸ்கில்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், வேறு இது இல்லை காய்ஸ். ஓகே வா, ஓகே ஓகே காய்ஸ், பாய் பாய் பாய். உங்களை அடுத்து சந்திப்பது உங்கள் ஃபியூரியஸ் தமிழன்.